எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவியோட பிரதர் மூவி. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. மியூசிக் பை ஹாரிஸ் ஜெயராஜ். ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக லெஜெண்டில் பார்த்தது. அண்ட் ஃபுல்லாக மியூசிக்கல் கான்சர்ட்ஸ்லேயே பிஸியாக இருந்தார். அண்ட் ஃபைனலி ஹாரிஸ் இஸ் பேக். இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பிரதர், இந்த படம் டைட்டில் வந்து யாருக்கு பிரதராக இருப்பா அப்படிலாம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பார்த்தா பூமிகா சாவ்லா தான் அக்காவாக ப்ளே பண்ண போகிறாங்க, அண்ட் ஜெயம் ரவி தம்பியாக ப்ளே பண்ண போகிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த பாண்டிங் பற்றி தான் இந்த கதை பேச போகுது. அண்ட் வழக்கம் போல் ராஜேஷோட படம் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட், நம்ம நடிப்பு அசுரன் ஃபஹத் ஃபாசில் இப்போ தான் வேட்டைனில் கமிட் ஆனார் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பார்த்தா இப்போ கூலிலையும் கமிட் ஆயிருக்காரு. பேக் டு பேக் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறாரு. ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் கூட ரெண்டாவது படம், ஆல்ரெடி விக்ரம் படத்தில் அவர் ஆக்ட் பண்ணதை பார்த்தோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடித்தார். ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ரோல் நடிப்பார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டேரக்டர் பாலாவோட அப்டேட் ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ வணங்கான் படம் ட்ரெய்லர் July 8, 6 PM ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அஃபீஷியல் அப்டேட் விட்டாங்க. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து பயங்கர கான்ட்ரவர்சிஸ். ஃபஸ்ட்டு நம்ம சூர்யா ஆன்போர்ட் ஆனார், சில ரீசன்ஸ்னால அவர் ட்ராப் அவுட் ஆகிட்டார். அண்ட் நம்ம அருண் விஜய் ஆன்போர்ட் ஆனார். அப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு கையில் பெரியார் இன்னொரு கையில் விநாயகர். அது பயங்கர கான்ட்ரவர்சிஸ் க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம பாலா படம் கான்ட்ரவர்சிஸ்க்கு குறைய இருக்காது. அண்ட் இந்த படம் August 15 ரிலீஸ் ஆகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியல் அப்டேட்ஸ் நம்ம வெரி சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ஸ் படம் July 12 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்துருச்சு. இந்த படம் சென்சார் பண்ணிட்டாங்க, யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இதை வந்து நம்ம பார்த்திபன் சார் குறும்புத்தனமாக எப்படி போட்டிருக்காருன்னா, யூகிக்க இயலா திரை அனுபவம் யூவை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. குசும்புகாரராக இருப்பார் போல. அண்ட் இந்த படத்தோட டீசர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது ஒரு ஹாரர் ஜானரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த படத்தோட ஆஃப்லேட் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ மேட் மேக்ஸ், ஏதோ சேஸ் சீன், ஆக்ஷன் சீன்லாம் போகிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஜானர் பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. அண்ட் ரிலீஸ் டேட் வேறு ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கோட ஒரு ரிலீஸ் டெய்லர் ரிலீஸ் பண்ணால் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? நம்ம சுதா கோங்கரா, நம்ம சூரரை போற்றுவோட ஹிந்தி ரீமேக் சஃபைரா படம் July 12 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் அவங்களோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க் நம்மகிட்ட இருக்கு. பட் அவங்க தமிழ் படம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. பட் ஆல்ரெடி புறநானூரோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த படம் இப்போ இருக்காதுன்னு சொல்லி பேசப்படுது. ஏன்னா நம்ம த்ரூ விக்ரமும் சுதா கோங்கராவும் கம்பைன் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறதா இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் மெட்டீரியலஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.